இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம். என்னமா நீ போற வரன்னு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படியே கேக்குது. சரி ஓகே, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரமா வச்சுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் டெய்லியும் கொஞ்சம் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்றேன். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காதல் மூவியை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன லவ் லைக் தி ஃபாலிங் பெட்டல்ஸ். கொஞ்ச நாள் எனக்கு என்னோட பர்சனல் இஷ்யூனால லவ்னாலே வெறுத்துட்டு இருந்தேன். லவ் மூவி எல்லாம் பார்க்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இந்த மூவியை பார்த்துட்டு நான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு லவ் இந்த மூவியோட ஒன் லைனர் எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போய் பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை நம்ம கேட்கலாம். நம்ம கதையோட ஹீரோ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்
பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சுட்டே போட்டோ எடுத்துட்டே இருக்கான். அழகா பேக்ரவுண்ட்ல அவனோட வாய்ஸ் அப்படியே பேசிட்டே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த காது, இந்த காது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவன் காது லைட்டா வெட்டி இருக்குல்ல, இது என்ன ஆச்சுன்னு அப்புறமா பாக்கலாம். நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அந்த நேரத்துல நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிருப்ப, உன்னோட வேதனைய என்னால சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கான். அந்த ஸ்பிரிங் சீசன்ல பெட்டல்ஸ் எல்லாமே கீழே விழுறப்போ அதை பாக்குறப்ப ரொம்பவே அழகா இருக்கு, அதை போட்டோ எடுத்துட்டே ஃபீல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு சுமாரான பொண்ணு, அழகா தான் இருக்கா ஆனா கொஞ்சம் சுமாருதான், ரொம்பவே துரு துருன்னு பேசிட்டே பார்லர்ல வரவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டே இருக்கா. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளுக்கு பியூட்டிஷியன் ஆகணும்னு ரொம்பவே ஆசை, அதனாலதான் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் இவகிட்ட ஹேர் கட் பண்றதுக்கு வர பையன் தான் நம்ம ஹீரோ. என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான், உங்களுக்கு இவ்வளவு அழகாக்குறேன் பாருங்கன்னு சிரிச்சுட்டே ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா. இப்போதான் நம்ம ஹீரோக்கு கண்டதும் காதல், ஹீரோயினை பார்த்ததுமே ஃபிளாட் ஆயிட்டான். அப்படியே அவள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். அப்போ நான் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம், போட்டோ எடுக்கிறதுனாலே எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை கேட்டது, வாவ் நீங்க போட்டோகிராஃபரா சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா பேசிட்டே இருக்காங்க. இவங்க சந்தோஷப்படுறத கண்ணாடியில நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளோட சந்தோஷத்தை ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுறான். உன்னோட அந்த அழகான சிரிப்புல தாண்டி நான் மயங்கிட்டேன் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே ஹீரோயினையும் சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வெளியில பாருங்க சிரிப்பெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசிட்டே ஹேர் கட் பண்ணிட்டே இருக்கா. இவன் என்ன நினைச்சானோ தெரியல, டக்குன்னு யோசிச்சுட்டு நீ என் கூட வெளியில வரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறான். இப்போ ஹீரோயின் கையில வச்சிருந்த சிசர் அவனோட காதுல பட்டு காது லைட்டா கட் ஆயிடுது. ஒரு செகண்ட்ல ரத்தம் அவ்வளோ கொட்டுது, ஹீரோ அப்படியே மயங்கிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த இடமே பதட்டமாகுது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா. நம்ம ஹீரோ அந்த வழியில மயக்கத்துல அப்படியே மயங்கிடுறான். இப்ப ஹீரோயின் ரொம்பவே பதறா, உங்களுக்கு என்னாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய பயந்துடுறா. அடுத்த சீன் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சான்ல, ஹேர் கட் எல்லாம் பண்ணது, அந்த சீன்ஸ் எல்லாமே யோசிச்சு பாக்குறான். அவன் சந்தோஷத்துல காதல் வந்த குஷியில ஓடி ஆடி விளையாடுறதையும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அவன் காதுல தலையை சுத்தி கட்டு போட்டுட்டு இருக்கத காட்டுறாங்க. அந்த பார்க்ல நின்றுட்டு இருக்கான். இவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அழுதுட்டே வந்து பாக்குறான். உங்களுக்கு என்னாச்சு வலிக்குதான், தப்பெல்லாம் ஏ மேலதான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட செம்மையா கிஞ்சுரா, பயப்படுற, அழுகுறா. இதெல்லாத்தையும் ஹீரோ ஒரு மாதிரி சோகமா பாவம் போல பாத்துட்டு, பயப்படாத ஒண்ணும் இல்லை, எனக்கு நல்லாதான் இருக்கு, எனக்கு எதுவுமே வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டே அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு என்ன நினைச்சானோ தெரியல, நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா, எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்ததுல இருந்தே, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக தான் அடிக்கடி நான் பார்லர் வருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க பாருங்களேன் அவன் முழுக்கிறத, அப்படி ஷாக்ல போய் நிப்பா. ஏன்னா இதுவரை அவளுக்கு யாருமே இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க, அவ லைஃப்ல ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுமே இருந்திருக்காது. இதெல்லாம் கேட்டதும் அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இந்த செகண்ட் செரி பூக்கள் எல்லாம் மலர்ற மாதிரி காட்டுறாங்க. இப்பதான் இந்த படத்தோட டைட்டில் கார்டே போடுறாங்க. இந்த ஃபிளாஷ் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃபேமிலினா ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, இதுதான் இவங்களோட ஃபேமிலி. ஹீரோயினோட அண்ணா ஒரு சின்ன
சின்ன ஹோட்டல் மாதிரி வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வர பெரியவங்க கிட்டதான் ஹீரோயின் அவளோட ஃபேமிலியை நினைச்சு நிறைய விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அவங்களும் இவளோட கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. இவ உள்ள நுழைஞ்சதுமே ஏ என்னமா லவ்வா ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாமே இவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வர பாட்டிங்க எல்லாமே அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அழகா இவள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாமே நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட அண்ணனையும் பேரம் பேத்தி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கதை சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் முடியுது. காலையில விடியுது இவ ஒரு தப்பு பண்ணாலையா ஹீரோவோட காதை அறுத்தது. சோ அதனால ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சு இவள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவ எல்லாரும் முன்னாடியும் என்ன மன்னிச்சிடுங்க ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. இவளுக்கும் சரி ஓகே அப்படின்னு எக்ஸ்கியூஸ் பண்றாங்க. திரும்ப அவளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றா. ரொம்பவே அழகா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மேக்கப் பண்ணிட்டு இருக்கப்ப கண்ணாடியை பாக்குறா. அவளுக்கு வெள்ள முடி வர மாதிரி தெரியுது. என்னடா இது வெள்ள முடியாச்சும், நல்லா சாப்பிடணும், உடம்பு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் சரி ஓகே ஹீரோக்கு சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி சாரி என்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஹீரோ சரி ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே இவ யோசிக்கிறா சரி ஓகே வெளியில போலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ரெண்டு பேரும் சாட்டிங்ல என்ன ரொம்ப ஜாலியா பேசிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட காதல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோ அவசர அவசரமா மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் மெசேஜ் பார்க்கவும் டக்குன்னு அதை அப்படியே போட்டுட்டு வேக வேகமா மெசேஜ் பாக்குறான். ஹீரோயின பார்க்க போறங்கிற சந்தோஷத்துல ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே காலையில விடுது. நம்ம ஹீரோ ஒரு பெரிய போட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீடுபுடி மாதிரி ஒவ்வொரு திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமா வைக்கணும். அந்த போட்டோகிராஃபர் ரொம்ப திமுறு பிடிச்சவன் போல ரொம்ப கத்தி கத்தி ரொம்ப ரகடா தான் பிஹேவ் பண்ணுவான். நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்துட்டே வேற வழி இல்லாம அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட ஒர்க்ல ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் டெய்லி வழக்கம் போல வர மாதிரி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வரா ஹேர் கட் பண்றதுக்காக. அப்படியே பேசி முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணலாம்னு சொன்னியே போலாமா இன்னைக்கு நான் ஃப்ரீ தான் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உடனே ஹீரோயினும் சரி ஓகே நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில கிளம்புறாங்க. அழகா ரெண்டு பேரும் கியூட்டா பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி பூக்கள் எல்லாமே அழகா கீழே உதிந்துட்டே இருக்கு. ஹீரோயின் அழகா பேசுறத நம்ம ஹீரோ ரசிச்சுட்டே இருக்கான். அவ பஞ்சதெல்லாம் பாருங்களேன், நம்ம படத்துல வர ஜெனிலியா மாதிரி ரொம்ப கியூட்டா கையெல்லாம் அசைச்சிட்டு பேசிட்டு இருக்கா. இத ஹீரோ பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான். இப்போ அவன் மனசு உறுத்துது, இவன் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்ல இருக்கப்ப நான் ஒரு போட்டோகிராஃபர்னு சொல்லியிருப்பான், போட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ட் எடுபடி வேலை அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கவும் இப்ப ஹீரோயின் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ போய் சொன்னியா, நீ போட்டோகிராஃபர் இல்லையா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்கிட்ட போய் சொல்லியிருக்கல, என்ன ஏமாத்துறல அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. நம்ம ஹீரோவை அடிக்கிற அளவு போயிடுறா. ஏன்னா பொதுவா நிறைய கேர்ள்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உண்மையை சொல்ற பசங்களை தான் பிடிக்கும், பொய் சொல்ற பசங்களை பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. அதுக்கப்புறம் போய் சொன்னா கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்போ சிலவங்க அவங்களோட நேம கூட மாத்தி சொல்லுவாங்க. அது ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க இது இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. ரியாக்ட் பண்ணாம எப்படி, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிடிச்சவங்க நம்ம கிட்ட போய் சொல்லக்கூடாது, எதையுமே மறைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு சின்னதா ஒரு நம்ம கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்காங்க, நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு வலிக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே கோவமா அமைதியா கிளம்பிடுறா. தூரத்துல நின்று திரும்பி பாக்குறா, ஹீரோவும் அப்படியே பாவம் போல பாத்துட்டே நிக்கிறான். இப்போ ஹீரோயின ஹீரோ கூப்பிடுறான், அவளும் மெதுவா திரும்பி பாக்குறா. எனக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன், உன்கிட்ட சொன்ன போய நான் சீக்கிரமாவே உண்மையாக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சோகமா அப்படியே திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் தோ இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதாவது அண்ணி மாதிரி. ஸோ அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அவங்க அண்ணி ரொம்பவே கலாய்க்கிறாங்க, என்னடி உன்னோட புதுலவர் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. அவன் தான் போய் சொல்லியிருக்கான் இல்லையா ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த விஷயம் அவளுக்கு உறுத்திட்டே இருக்கு. ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போறப்பெல்லாம் அவன் பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு என்னதான் எடுத்து பேசுவோம் எடுத்து பேசுறான். இப்போ போன் எடுத்து காதல் வச்சதுமே
கால் பண்ணி பேசுகிறப்போ நேற்று நம்ம மீட் பண்ணப்போ நீ பேசாமல் போனதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், உனக்காக அதை உண்மையாக்கணும்னு தோணுச்சு. அதனால திரும்ப அகைன் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாமே உனக்காக தான். நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நேற்று ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், வா, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும், ப்ளீஸ் எனக்காக வெளியில வரியா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம், அங்க பாருங்களேன் வாயில கையை வச்சுட்டு சிரிக்கிறா. மெதுவா வரேன் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டுட்டு அங்க இருக்க ஹீரோக்கு அப்படி சந்தோஷம், போறப்போ அவளுக்கு தலையில வெள்ள முடி ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னடா இது இவ்வளவு வந்துருச்சு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அழகா மேக்கப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் டின்னர் போயிருப்பாங்க. இப்போ அவனோட காதை பாக்குற அதை பார்த்தது அவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகுது. அதுக்கப்புறம் அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே பேச மாட்டாங்க. எப்பவுமே பையன் தானே பேச்சை ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பேச்சை ஸ்டார்ட் பண்றான். இங்க பாத்தியா இந்த மேகசின், இந்த போட்டோகிராஃபர் கீழ தான் நான் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கை காட்டுறான். அந்த மேகசினை வாங்கி பார்த்துட்டு, வாவ், இவரா, இவர் பெரிய போட்டோகிராஃபர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ ஒரு அழகான பேக் பிரசன்ட் பண்றாரு. சோ ஹேங்கர் மாதிரி. இது என்னன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட மேக்கப் கிட் எல்லாமே இந்த பேக்ல போட்டு வச்சிருப்பாங்க. பிரஷ், சிசர், சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த பேக் ரொம்பவே பிங்க் கலர்ல அழகா வாங்கி கொடுக்கறான். இது அப்படியே பார்த்து வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பேக் ஃபர்ஸ்ட் நான் உனக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து மாட்டிட்டு இவனோட ஹேரே கட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோக்கு இவ்வளவு விட்டு பிரியறதுக்கு மனசே வரல. ஹீரோயினுக்குமே தான் மனசுல காதல வச்சுட்டு வெளியில காட்டாம அமைதியாவே இருக்கா. இவன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. இவனை விட்டுட்டு வேகமா குடுகுடு குடுன்னு ஹீரோயின் முன்னாடி போயிட்டு ட்ரெயின்ல டோர் லாக் ஆயிடும். உள்ள போய் நின்னுட்டு செம்மையா கத்துவா, இங்க பாரு நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு கத்துறா. இவனும் ஏன் விட்டுட்டு போன, ஏன் முன்னாடி ஏறின அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காவே பார்ப்பான். இப்ப இவ என்ன சொல்றதுன்னு தெரியாம ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்கும். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூடா அப்படின்னு கத்திடுறா. இது கேட்டது ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஏ அப்படின்னு குதிக்கிறான், குத்தாட்டம் போடுறான். அவளுக்கும் ஆஹா மனசுல இருக்கத சொல்லிட்டோமே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுது. இப்ப இங்க ஹோட்டலுக்கு வரா, அவளோட வீட்டுக்கு வரா, எல்லாருமே என்னமா புது பொண்ணே புது பொண்ணேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டு செம்மையா சிரிப்பா. இங்க பாருங்களேன் அவளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இந்த விஷயம் நானும் அனுபவிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். இங்க ஹீரோ வேலை செஞ்சுட்டு ஹீரோயினையும் நினைச்சிட்டே இருக்கான். அவ எப்ப மெசேஜ் பண்ணுவா அப்படின்னு பாத்துட்டே இருக்கான். அதே மாதிரி கரெக்டா மெசேஜ் பண்றா. ரெண்டு பேரும் மெசேஜ்லயே டெக்ஸ்ட்லயே நிறைய காதல ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி வெளியில போறாங்க, ஊர் சுத்துறாங்க. ரொம்பவே அழகான காதல் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் சினிமா தியேட்டர் எல்லாம் போறாங்க. அங்க பாருங்க ரோட்ல எல்லாம் ஆடுறது என்ன ஓடுறது என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கியூட்டான விஷயம் நடக்குது. பஸ்ல டிராவல் பண்றப்போ தூள்ல சாஞ்சு தூங்குறது. இது எவ்வளவு அழகான விஷயம். இவங்க ரெண்டு பேருமே இப்படி அழகா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காதலும் பாதி படத்துல ரொம்பவே அழகாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோ மெசேஜ் பண்றான். என்ன காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ் கூட இல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அவகிட்ட இருந்து ஒரு ரிப்ளையுமே இல்ல. என்ன ஆச்சுன்னு வீடு தேடி ஹீரோவே வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அன்னிக்காரி இருக்கா, அன்னைக்கார இருக்கான். தங்கச்சி லவ் பண்ற பையனை யாருக்குதான் கோவம் வரும். ஏய் நீயா, வாடா காதிருந்தவனே, உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறான் அன்னைக்காரன். தம்பிக்கு ரொம்ப பயமாகுது. உடனே அன்னைக்காரி அண்ணனை அடக்கிட்டு, நீ உள்ள போங்க, அவ மேலதான் இருக்கா அப்படின்னு சொல்றான். உடனே கரெக்டா உள்ள போற நேரம் இப்போ ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஹீரோயின் உடையாடுறா. ஏய் வா வா இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டிட்டு போறான். இதை பார்த்துட்டு அன்னைக்காரன் வந்துட்டு அவ சட்டையை பிடிச்சிட்டு, கிசு கிசு ஏதாவது பண்ண சித்தலாம் அவனை, கறி வெட்டுற கத்தியை வச்சு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்திட்டு போவான். ஹீரோக்கு பயம் வந்துருது. இப்ப ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டு, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா, மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் மேக்கப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறா. உடனே இவன், மேக்கப் பண்ணலனா என்ன, எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், மாஸ்க் கலட்டு அப்படின்னு சொல்றான். அவ கலட்டவே மாட்டா. கலட்டு, நான் உன்னை பார்க்கணும், நீ அழகா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா பேசுறான். அவ அப்படியே மெதுவா மாஸ்க் கலட்டுறா. அவளோட அழகுல இவன் மயங்கிடுறான். நீ நிஜமாவே செம்ம அழகுடி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாயிருது. இதுவரை என்னை யாருமே அழகுன்னு சொன்னதே இல்லை, ஆனா நீ என்னை இவ்வளோ லவ் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு சிரிக்கிறா, வெக்கப்படுறா. ஹீரோ மூஞ்சியை பாருங்களேன்,
இஞ்சி தின்ன குழம்பு மாதிரி அவளையே பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான். இவளோட அழகை பார்த்துட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகிறான். இப்போ கரெக்டாக அன்னைக்கார அவன் தோலை பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு உன்ட்ட அப்பவே சொன்னல உனக்கு இருக்குடா அன்னைக்கு நீ கொத்து கறி தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு போவான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிப்பா. அடுத்து அவன் கீழே போயிட்டு கால் பண்ணுறான். அவன் ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு ரொம்ப அழகா இன்னைக்கு உன்னை ரசிக்கவே முடியல உங்க அண்ணன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். மேலிருந்து பார்த்துட்டு அவன் அழகா கியூட்டா சரி ஓகே பாய் நம்ம வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து படுத்துக்கிறா. நைட் ஆகுது. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவளால கைய கால அசைக்க முடியல. இது வலிப்பு வந்த மாதிரி ரொம்ப துடிக்கிறா. அவளுக்கு கால் நரம்பெல்லாம் ரொம்பவே இழுக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அலறா பெட்ல இருந்து கீழே விழுந்து வெளியில வந்து கத்துறா அண்ணா அண்ணான்னு கத்துறா. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினோட அண்ணனுக்கு நம்பவே முடியல. இப்படியுமா நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு வழக்கத்தை விட அதிகமா பல மடங்கு வயசாகிற நோய் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் புரோஜெராய்டு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன புரோஜெராய்டு நோய் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா அவங்களுக்கு வயசாகிற தோற்றம் அதிகமாயிட்டே போகும் நாளுக்கு நாள். நார்மலா நமக்கு ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப லேட்டா நடக்கும். ஆனா இந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப வேகமாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நோய் வந்து புற்றுநோயை விட ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. சீக்கிரமே வயசாயிடுவாங்க சீக்கிரமே இறந்துடுவாங்க. அதுல உங்க தங்கச்சி ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல இருக்காங்க சீக்கிரமே இறந்துடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அண்ணனால தாங்கிக்க முடியல நம்ம ஹீரோயினாலையுமே நம்பவே முடியல. இப்படி எல்லாம் ஒரு நோய் இருக்குமா அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. அவன் முகத்தை பாருங்களேன் ரொம்பவே பாதிப்பாயிடுறா. அண்ணனுக்கு இது எல்லாமே நம்ப முடியல. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமே சீக்கிரம் என் தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே டாக்டர் நாங்க இப்பதான் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றோம். இந்த நோய் ரொம்பவே ரேர் யாருக்குமே அதிகமா வராது. இதை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணி சீக்கிரம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அண்ணனையும் வெளியில அனுப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது எதையுமே தாங்கிக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமாவே இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே போட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறா. டாக்டர் சொன்னது எல்லாமே உண்மையா இருக்கு. இதை பார்த்ததும் அவளால தாங்கிக்கவே முடியல ரொம்பவே ஃபீல் பண்றா. காலையில விடியுது. காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில போறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அவங்க ஊர் படி ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில கிளம்புறா. அண்ணன் இப்போதைக்கு வெளியில போகாத உனக்கு உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அழகா கியூட்டா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு பாய் சொல்லிட்டு வெளியில கிளம்புறா. அண்ணன் ரொம்ப பாசக்கார பயம்புல போல. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம் மழை வந்துருது. அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பட்டாசு எல்லாம் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு இந்த வெடி பட்டாசு மத்தாப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஹீரோ கடையில இருந்து மத்தாப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹீரோயினுக்காக கொளுத்தி விளையாடிட்டு இருக்கான். இப்போ அங்க சுத்தி இருக்க குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டு இவ விளையாடுறத பாத்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க கையிலயும் மத்தாப்பு எல்லாம் கொடுத்துட்டு அழகா விளையாண்டுட்டு இருக்கான் ஹீரோ. இவ இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறத நம்ம ஹீரோயின் அங்க ஓரத்துல ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு சோகமா பாத்துட்டே இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் இவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவ சோகமா இருக்கிறத பாத்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காடுறான். என்னாச்சு உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இவங்களோட முதல் கிஸ் இங்க ஆரம்பிக்குது. அப்படி இந்த சீன் முடியுது. திரும்ப மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பதட்டம் அதிகமாகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டே இருக்கா. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அண்ணா அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட சொல்றான். அதாவது அன்னிக்காரி கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இங்க ஆபீஸ்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த பேக் பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறா. அவங்க கிட்ட எப்படி சொல்றது இப்படி ஒரு நோயால நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இந்த உலகத்துல நான் மட்டும்தான் பாவம் பண்ணேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுகிறா. இங்க நம்ம ஹீரோ அவனோட சைக்கிள் எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அவனோட ரூம்லயே வந்த ஹீரோயின் அழகா ஒரு ரெட் கலர் கவுன் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. இதை பார்த்தது ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஹே நீயா நீ இப்ப இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்தா ரூமே கன்றாவதே கிடக்குது. அச்சுச்சோ சாரி இரு ஒரு செகண்ட்ல நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப படபடன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஒரு கேமராவை எடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு வராங்க. அப்போ ஹீரோயினுக்கு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனா அவளுக்கு ஒழுங்கா போட்டோ எடுக்க தெரியாது. ஷேக் ஆக்கிடுவா ஹீரோ போட்டோ எடுக்கிறப்போ. அது அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. இதுல நிறைய ரொம்ப சோகமான சீன்ஸ்லாம் நடக்கும். அவன் அவங்க கிட்ட எப்படி இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றது எப்படி இந்த விஷயத்தை சொல்றது அப்படின்னு ஹீரோ
ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருப்பா. இப்ப மெதுவா நிச்சயமாலுமே என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ வேகமா ஹீரோவோட ரூமுக்கு ஹீரோயின் அவளை வேகமா கூட்டிட்டு போறா. அங்க போயிட்டு மெதுவா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், இந்த வாழ்க்கைய நான் உன் கூட வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் நிறைய விஷயம் பண்றாங்க. அவங்களுக்கு அன்னைக்கான ஃபர்ஸ்ட் நைட் முடியுது. அப்படியே ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படியே சோகமா அவனை ஒரே ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டு நீ எப்பவுமே ஹாப்பியா இருடான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளோ வழியை வச்சுட்டு வெளியில காட்டாம சிரிச்சுட்டே போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே தேடுறான். அவளுக்காக ஏகப்பட்ட மெசேஜ் பண்றான். ஆனா ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு ரிப்ளை பண்ண மாட்றா. இந்த நாள்ல நம்ம ஹீரோ படிப்படியா ஒரு அழகான நல்ல போட்டோகிராஃபர் ஆகுறான். கொஞ்சமா ஒரு முன்னேற போட்டோகிராஃபர் ஆகிட்டு இருக்கான். அவ வர்க் பண்ண எல்லா பிளேஸ், அவளோட கிளாஸ், அவளோட வீடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறான். ஆனா அவனுக்கான பதில் கிடைக்கவே இல்ல. ஹீரோயினும் பேசவே இல்ல, ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவளுக்கு என்னாச்சுன்னு புரியாம பதட்டத்துல அவளோட அண்ணன் கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்ப அவங்க அண்ணன் சொல்றான், எனக்கு எங்க இருக்கான்னு தெரியல, அவ ஏதோ படிப்பு விஷயமா ஃபாரின் போயிட்டா, வீட்லயே இல்ல அப்படின்னு போய் சொல்லிடுறான். உடனே ஹீரோக்கு ரொம்ப பயமாகுது. என்கிட்ட சொல்லாம அவ எதுவுமே பண்ண மாட்டா, நிஜமா அவ வீட்டுலதான் இருப்பா, நீங்க தான் வேணும்னே போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வீடையே சுத்தி சுத்தி வரான். நாள் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அவளோட வீட்டு வாசலே காத்து கிடக்கான். காலையில விடையுது, அங்கேயே தான் நிக்கிறான். நம்ம ஹீரோயினோட அண்ணன் பார்த்துட்டு நீ இன்னும் போகலையானா தான் சொல்றேன்ல, அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இன்சல்ட் படுத்தி அனுப்பிடுறான். இப்போ ஹீரோ மெதுவா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவளை பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை மட்டும் அவ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சோகமா சொல்லிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஏதோ முக்காடு மாதிரி போட்டுட்டு மாடியில இருந்து ஜன்னல் வழியா அவ சோகமா போறத பாத்துட்டே இருக்கா. இந்த டைம் ஹீரோயினோட அண்ணா அவன் கொடுத்த அந்த லெட்டரை இவகிட்ட கொடுத்துட்டு போறான். இது அப்படியே சோகமா தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு அழுகாத குறையா தொண்டை அடைக்க பாத்துட்டே இருக்கான் அண்ணா. இங்க நம்ம ஹீரோ இவளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். ஹாய் மிஸ் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ கிட்ட பேசு, ஒரு டைம் மாதிரி எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனால வேலை பார்க்கவே முடியல, எல்லா திங்ஸையும் டப்பு டப்புன்னு கீழே போட்டு உடைச்சிட்டே இருக்கான், திட்டு வாங்கிட்டே இருக்கான். இந்த டைம் ஹீரோயினோட கால் வரவும் டப்புன்னு கையில வச்சிருந்த எல்லா திங்ஸையும் கீழே போட்டுட்டு வேகமா ஸ்டெப்ஸ் கிட்ட ஓடி வந்து ஹலோ மிஸ் ஆகி எப்படி இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல விசாரிக்கிறான். இது எல்லாத்தையுமே எங்க கூட வர்க் பண்ற ஒரு பொண்ணு சோகமா பார்த்துட்டே இருக்கா. இங்க வெளியில வந்துட்டு உனக்கு என்னாச்சு, வாய் திறந்து பேசு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறான் கதறான். இந்த சீனை பார்த்தது எனக்கு அப்படியே ஹார்ட்டை வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஆக்டிங் இருக்கும். இப்போ ஹீரோயின் என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், ஆனால் எனக்கு இன்னொருத்தவரை பிடிச்சிருக்கு, நான் அவர் கூட தான் இங்கே ஃபாரின்ல இருக்கேன், நீ என்னை மறந்துடு, நீ சந்தோஷமாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டுட்டு இவனால் தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்கிற, என்னை ஏமாத்துறியா, பொய் சொல்கிற, நீ வேணுன்னே தான் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போது பக்கத்தில் டாக்டர்கிட்ட ஃபோனை கொடுத்து நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இவன்கிட்ட பேச வைக்கிறான். அந்த டாக்டரும் ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ஹீரோக்கு தாங்க முடியல, எனக்குமே தான் தாங்க முடியல. ஹார்ட் அப்படியே ஒரு செகண்ட் நின்று போயிடுச்சு, எனக்கு வெடிச்சே போயிடுச்சு. ஹீரோவோட ஆக்டிங் அப்படியே வேற லெவல் இருந்துச்சு, அப்படியே என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு அழுகை எனக்குள்ளேயும். இப்போ நான் பேசுகிறப்ப கூட என் கண்ணில் கண்ணீர் நிற்கும். அந்தளவு இந்த சீன் எனக்கு ரொம்பவே பாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இதை கேட்டுட்டு ஹீரோவால் தாங்கிக்க முடியல, கோவம் வெளியில் வருது. அதை விட அதிகமாக அவன் மேலே இருக்க காதலும் உள்ளே இருக்கு, செம்மையாக அழுகிறான். இதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் தாங்க முடியாமல் அழுக, இங்கே நம்ம ஹீரோ அழுகன்னு ரொம்பவே சோகமாக போயிட்டுருக்கு. இவன் இப்படி ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எங்கேயோ ஃபோன் பேசிட்டு அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு அந்த ஃபேமஸான கேமராமேன் அவனை பிடிச்சி செம்மையாக திட்டுறான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேலை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வெளியே போ அப்படின்னு செம்மையாக திட்டுறான். அது எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு வந்து நிற்கிறான். இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அவளை அந்த நோயால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டு பார்க்கறதுக்கே ரொம்பவே வயசான தோற்றத்தில் காட்டுறாங்க. அவளோட அண்ணி அவளுக்கு ஹேருக்கெலாம் டை அடிச்சுட்டு ரொம்பவே சோகமாக அவளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது தலையில் சீப்பு வச்சு சீவுறப்போ அப்படி கொத்து கொத்தா ஹேர் வர்றதை அவங்க அண்ணி
பிரியாவில் தாங்கிக்கவே முடியல. அவகிட்ட அப்படியே வேற பேச்சு கொடுத்துட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அவங்க கையெல்லாம் நடுங்குது, அழுக வருது. இதோட இந்த சீன் முடியுது. இங்க அடுத்த சீன்ல ஹீரோ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான், ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப கூட இருக்க ஒரு கொலிக்கு ஒரு பொண்ணு சோகமா பார்த்துச்சுல, அந்த பொண்ணு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல அப்படி நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுறா. அண்ணன் எப்ப காலி பண்ணுவான், தின்ன எப்ப காலி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க நல்லா செட் ஆகுது. ஸோ காதல் தோல்வியில இருந்தா நிறைய பேர் ஆறுதல் சொல்றேன்னு நம்ம கிட்ட தேடி வருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, யாரோட ஆறுதலும் நமக்கு தேவையே இல்லை. ஏன் ஆறுதல் பண்றேன்னு வருவாங்க, வேணாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடக்கும், உஷாரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இத மாதிரி ஆறுதலும் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அண்ணா தான் டெய்லி அவளை தூக்கிட்டு போய் டெய்லியுமே ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காட்டுறாங்க. நிறைய இடத்துல எல்லாம் அவளை செக் பண்ணி பாக்குறாங்க, இது எந்த மாதிரி நோய், இதை சரி பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா சொல்லி வச்ச மாதிரி எல்லா டாக்டருமே இவளை சரி பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அண்ணனுக்கு தாங்க முடியல. இவளோட மெடிக்கல் செலவே ஏகப்பட்ட செலவு போயிட்டு இருக்கு, ஹோட்டலுமே ரன் பண்ண முடியாத அளவு போயிடுச்சு. இப்போ இந்த டைம் ஹீரோயினோட அண்ணனும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் பேசிக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுறது, நமக்கு கல்யாணம் வேற நடக்கணும், காசு இப்பவே இவ்வளவு செலவு பண்ணா எப்படி, உங்க தங்கச்சியை விட்டுருங்க, இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் செலவுன்னு அலைச்சல் வேணாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு அண்ணனுக்கு செம்ம கோவம் வருது. நீ யாரு இதை சொல்றதுக்கு, என் தங்கச்சியை பாத்துக்க எனக்கு தெரியும், நீ எனக்கு தேவையே இல்லை, நீ என்ன பேசாதன்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறான். இவளுமே நல்ல பொண்ணுதான், ஆனா என்ன பண்றது, இவன் மேல இருக்க பாசத்துல இந்த மாதிரி சொல்லிடுறா. இவன் போ என்கிட்ட பேசாதன்னு சொல்லவும் அன்னிக்காரிக்கு அழுக வருது, சோகமா இருக்கா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனோட மேனேஜர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. இவனோட போட்டோஸ் எல்லாமே நல்லாதான் இருக்கு, ஆனா யூனிக்கா இல்ல, ஏதாவது ஒரு கருத்தை சொல்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் போடுறாங்க. அவனுக்கு ஏதோ ஞான உதயம் அந்த மாதிரி தெரியுது. இந்த சீன் இங்க முடியுது. அடுத்து இவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்றாங்க. சும்மா ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ட்ரக் மாதிரி போறாங்க. யார் அப்படின்னா கிஸ் கொடுத்தால அந்த கொலிக் அப்படிங்கிற பொண்ணும் இவனும் போறாங்க. இவன் யதார்த்தமா ஃப்ரெண்டா தான் பழகுறான், ஆனா அந்த பொண்ணு தான் ஏதோ லவ் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல பழகுற மாதிரி தெரியுது. இப்போ நைட் லேட் ஆகுது. அந்த பொண்ணு அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்க வரா. இப்போ ஸ்டாப் பண்ணு, நான் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்ல நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா என் மனசுல எப்பவுமே மிஸ் ஆகி மட்டும்தான் இருப்பா, நீ எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளவுதான், உன்கிட்ட அதுக்கு மேல எதையுமே என்னால எதிர்பார்க்க முடியாது, என்னால கொடுக்கவும் முடியாது, நான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான், நீ கிஸ் பண்ண வந்தப்ப நான் உன அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது, இப்படிதான் இருக்கணும்ல கெத்தா. ஆனா நிறைய பசங்க இப்படி நோன்னு சொல்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹீரோயினும் அண்ணாவும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுது, கையில சுத்தமா காசு கூட இல்ல, உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை எப்படி நான் காப்பாத்துவேன், அம்மா அப்பா உன்னை எனக்கு பாத்துக்க சொல்லி கொடுத்ததுல இருந்து இந்த செகண்ட் வர உன சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரத அண்ணனால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட பேக் இருக்குல்ல, அந்த நம்ம ஹீரோ பிரசன்ட் பண்ண அந்த குட்டி பேக், அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு செம்மையா அழுவா. இத அண்ணி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்றதெல்லாம் அவங்களும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட மைண்டை மாத்துறதுக்கு அவள்கிட்ட ஏதோ பேச்சு கொடுத்துட்டு ஜாலியா அவளை சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா ஸ்டாண்ட வச்சு நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருப்பா. இருக்க இருக்க அவளுக்கு ஏஜ் ரொம்பவே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த டைம் அப்படியே நின்னுறா, அவள் அறியாமே யூரின் போயிடுறா. இத நர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மொபைல்ல அவளோட ஃபேஸ பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. இங்க அண்ணாவும் அண்ணியும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட கிரெடிட் கார்டு எடுத்து அன்னைக்கு ரொம்பவே தப்பா பேசிட்டேன், என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, இந்தாங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப்னு சொல்லிட்டு அவளோட கார்டு எடுத்து கொடுக்குறா. அண்ணன் இவளை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் மாட்டி விட்டுட்டு அண்ணா
கிளாஸோட ட்ரெஸ்ஸை போட்டு சந்தோஷமா அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவ எதையுமே கவனிக்காம சோகமாவே இருக்கா. இந்த டைம் அவளோட பெட்ல ஒரு பேப்பர் இருக்கும், அதை எடுத்து விரிச்சு பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோ பத்தி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருப்பா. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நம்ம நிலைமை பத்தியா, இப்படி கடவுள் நம்மளை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குதுல அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பா. அதை பார்த்துட்டு அண்ணனால தாங்கிக்க முடியாது. அடுத்த செகண்டே ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கே போயிடுவான். அங்க போயிட்டு அவனை மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவான். இதை கேட்டுட்டு ஹீரோவால தாங்கிக்க முடியாது. அவ எழுதி வச்சிருந்த பேப்பரையும் கொடுக்கறான். அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுகிறான் ஹீரோ. அவளோட ஃபேஸ் தான் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்ப வேகமா வீட்டுக்கு போயிட்டு அவளோட ரூம் வாசல் நின்னுட்டு கதவை தர, நான் உன்கிட்ட பேசணும், ஏன் இப்படி பண்ற, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்க அண்ணன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையா அழுது கதவை தட்டிட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் கதவை திறக்கவே மாட்டா. உள்ள உட்காந்து இவன் முகத்தை ஃபேஸ் பண்ண முடியாம செம்மையா அழுதுட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அவன் வாசல்லையே உட்காந்துட்டு அவகிட்ட பேச்சு கொடுப்பான். இந்த சீன் ரொம்பவே கியூட்டா இருக்கும். இவகிட்ட பேசுறதுக்காக ஹீரோயின் அப்படியே லிப்ஸ்டிக் எடுத்துட்டு மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பா. இப்படியே டெய்லியும் இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. இவங்களோட கியூட் லவ் அழகா ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு. இவன் டோருக்கு வெளியில இருக்க அவன் டோருக்கு உள்ள உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசல, ஹீரோ மட்டும் தான் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். இப்ப ஹீட்டர்லாம் இருக்கு, ஹீட்டர்லாம் போட்டுட்டு ரொம்பவே கியூட்டா அவங்களோட பழைய நினைவுகள்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவ இந்த பக்கம் உட்காந்துருக்க, ஹீரோ இந்த பக்கம் உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. மறுநாள் அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்காக அவங்க போன இடம் எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோ அழகா போட்டோ எடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்காகவே ஒரு கேலரி ஓபன் பண்ணணும்னு பிளான் பண்ணிருப்பான். அதுக்காக தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அதுக்கான இன்விடேஷன் அடிச்சு நம்ம ஹீரோயினுக்காக வந்து கொடுக்கறதுக்காக வரான். நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா வயசாயிடுச்சுல, தூங்கிட்டு இருக்கா. இப்போ அண்ணா வந்து இன்ஃபார்ம் பண்றான், ஹீரோ ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிருக்கான், அது உன்னை வந்து பார்க்கணும்னு இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். உடனே அவளும் போய் பார்க்கணும்னு வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அவனோட ஆல்பம் நடக்கிற இடத்தெல்லாம் போய் பார்க்கறதுக்காக போறா. அங்கே போனா அவளுக்கு பெரிய ஷாக்கு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சுத்தின எல்லா இடம், பார்லர், பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். இவளுக்கு பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. அவனை பற்றி நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படியே இளமையாக இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இந்த சீன் வீடியோவோட பார்க்குறப்ப ரொம்பவே ஹாட் டச்சிங்காக இருக்கும். ஹீரோ என்ன ஹீரோயின் என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. வேகமா வீட்டுக்கு போய் அண்ணன்கிட்ட போய் கேக்குறான், தெரியலையே ஆளே காணோம், எனக்கு என்னமோ உன்னோட ஆல்பம் தான் பார்க்க போயிருப்பா அப்படின்னு அண்ணன் சொல்றான். உடனே சரி ஓகே நான் போய் பாத்துக்கிறேன்னு இங்க ஹீரோ ஹீரோயினை தேடி தேடி அலையறான். இங்க ஹீரோயின் அவனோட ஆல்பம் எல்லாத்தையும் விசிட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லோவா நடக்க முடியாம ஸ்னோல நடந்து வந்துட்டே இருப்பா. இந்த டைம் அவளால நடக்க முடியாம கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோ இது தாப்புல வந்து அவளை அப்படியே தூக்குறான். நம்ம தான் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு அழுக எல்லாத்தையும் அழுக்கிட்டு அப்படியே ஹீரோவை பாக்குறா. இப்ப ஹீரோ என்னாச்சு பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலையே அப்படின்னு கேக்குறான். இது கேட்டதும் ஹீரோயினுக்கு தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணணும்னு தெரியாம அழுகவும் வராம அழகா கியூட்டா சிரிச்சுட்டு அவளோட கேப்பை வாங்கிட்டு அப்படியே அவனுக்கு கை கொடுத்துட்டு சிரிச்சுட்டே போயிடுறா. இந்த சீன் இங்கே அப்படியே கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. வீட்டில் ஹீரோயினோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆமா, நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்க. அண்ணாவும் அண்ணியும் போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ அந்த இடத்துல வரான். அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவகிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவன் கதறி கதறி அழுகிறான். அவளோட ட்ரெஸ், அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த பிங்க் கலர் ஸ்கார்ஃபை பார்க்குறான். அதை பார்த்ததும் அவனுக்கு ஞாபகம் வருது, இது அந்த பாட்டி போட்டிருந்தாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். இப்போதான் அவனுக்கு எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. செம்மையா கத்தி கத்தி அழுகிறான். இந்த சீனை பார்க்குறப்ப ரொம்பவே ஹாட் டச்சிங்காக இருக்கும். நான் அப்படியே தேம்பி தேம்பி அழுது. அப்படி இருக்கும், செம்ம ஆக்டிங். இந்த பிக்சரை பார்க்குறப்பே தெரியும் எப்படி அவன் ஃபீல் பண்ணியிருப்பான்னு. அவளை பார்த்து அவகிட்ட பேச முடியாமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அப்படியே வீட்டுக்கு வரான். அவனால் எந்த வேலையுமே கான்சன்ட்
கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவளோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சூசைட் பண்ணிக்கலாமா? சிசர வச்சு அவன் கழுத்தை அறுத்துக்க போவான். இப்போ இவனுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. அத டைரியில இருந்து அண்ணி நோட் பண்றாங்க. அதை எடுத்துட்டு வேகமா ஹீரோ கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க வராங்க. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும், நம்ம ஹீரோவை பார்த்த விஷயம்தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு அழகான லைஃப் அப்படின்னு அந்த லெட்டர்ல ரொம்பவே உருகி உருகி எழுதியிருப்பா. அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு அவங்களோட பழைய நினைவு எல்லாமே வருது. செம்மையா அழுகிறான். அப்படி அவளை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற முயற்சியையுமே கட் பண்ணிடுறான். அப்படியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோகிராஃபர்லயே ரொம்ப பெரிய போட்டோகிராஃபர் ஆகுறான். அவனோட பேஷனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே ஹீரோயினோட நினைப்பிலே வாழ ஆரம்பிச்சிடுறான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னுமே அழகாகவே கொண்டு வந்திருக்கலாம். பட் எனக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த படமும் ஆட் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நான் ரெகுலராக வீடியோ படம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன மூவி ட்ரை பண்ணலாம் இல்லை சீரீஸ் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.